हाय फ्रेंड्स, वेलकम टू दया सूर्यम्मा किचन। इनके नम्बर वीडियो पाक पोरोना वाळक्काय वरुवल दांगा पाक पोरोम। इदु तक्काली सापाडु, तैर सापाडु, इप्पडि एल्लात्तुकूडुमे वेच्चु सापिडलांगा। सेम सूपरान ओरु सैडिसाना रेसिपी दान। वांगा एप्पडि सेय्यिरदुन्नु वीडियोक्कुल्ल पोय पाक्कलाम। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பலாம் வேகக்கூடாது, ஒரு அரை வேகடை இந்த வாட்டி எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சிங்க, நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா பிரட்டிடலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுக்கு எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாது, லைட்டாக ஊற்றினாலே போதும். இது பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுடலாங்க. ஒன்றோட ஒன்று மோதாமல் எடுத்து வச்சிடலாம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சிங்க, அப்படியே நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடலாங்க. இப்போ கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். எங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். பூண்டோட ஸ்மெல்லு இந்த வாழைக்காய்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பூண்டை விட்டுட்டு வாழைக்காய் மட்டும் அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். மீதி இருக்கிற வாழைக்காய் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மாவே சாப்பிட்டா கூடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கருவேப்பிலையும் அப்படியே எண்ணெயிலே பொறிட்டுன்னு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.